விரைவு செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பயிர்களுக்கு வனவிலங்குகளால் ஏற்படும் சேதம், குடிமராமத்து பணிகள், உரமானியம், கால்நடைகளுக்கான தாது உப்புகள், சேதங்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகை வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து நடப்பு நிதியாண்டில் வேளாண் மசோதாவில் தாக்கல் செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். இந்து கலாச்சாரம் மற்றும் இந்தியவியல் ஆய்வு மையம் சார்பில் வித்வான் வே மகாதேவன் எழுதிய ஸ்ரீ காஞ்சி சங்கரமடம் வரலாறு குறித்த ஆய்வு நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெளியிட்ட இந்நூல்களை பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசன் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறையின் பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்கள் மீட்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் அங்கு பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி ஆய்வு மேற்கொண்டார். பிரதான நீர்வீழ்ச்சி செல்லும் பாதை, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் வரத்து குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கான தடை தொடர்ந்து நீடித்து வருகிறது. கேரளாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து இந்த வாரம் முதல் வார இறுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. நாள்தோறும் 17,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு அம்மாநிலத்தில் நோய் தொற்று கண்டறியப்படுகிறது. இதன் காரணமாக மாநில நோய் தடுப்பிற்கான தேசிய மையத்தைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசாங்கம் அனுப்பியுள்ளது. சென்னையில் நேற்று கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 246 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 324 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணியாத 697 பேர் மற்றும் தனிநபர் இடைவெளி கடைபிடிக்காத 10 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.